வெல்கம் ஆல் ஆஃப் யூ லாஸ்ட் வீடியோல நம்ம soil formation வந்து பார்த்தோம் இந்த வீடியோல ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபேஸ் சிஸ்டம் ஆஃப் soil பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்cribe பண்ணுங்க பெல் பட்டனை நம்ம soil பத்தி பார்க்கலாம் சோ soil அப்படிங்கிறது வந்து natural material available in the earth. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதரிங் ப்ராசஸ்னால டீ கம்போஷனால டிஸ்இன்டெகிரேஷன் ஆஃப் ராக்ஸ்னால ஸோ இது வந்து சாயில் ஃபார்மேஷன் வீடியோவில் நம்ம பார்த்தோம் டீட்டெயிலாக வேணும்னா அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ டாப் கவர் ஆஃப் எர்த் தான் சாயில் ஸோ வந்து உதுந்து பாறையிலேருந்து உதுந்து வந்த மெட்டீரியல் தான் சாயில் சாயிலோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியரிங்ல நிறைய அப்ளிகேஷன் இருக்கு சாய்க்கு சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபவுண்டேஷன் மெட்டீரியலாக இருக்கும் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்னா அது மேலே தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலாகவும் சாயில் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அதுதான் சீப்பர் மெட்டீரியல் ப்ராட்லி அவைலபிள் மெட்டீரியல் அப்படின்றனால அதை வந்து சூஸ் பண்ணுவோம் ஸோ நேச்சர் ஆஃப் சாயில் ஸோ சாயிலோட நேச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சாயில் வந்து ஒரு ஒரு பார்ட்டிகுளும் தனித்தனியும் இருக்கும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ ஹெட்ரோஜினியஸ் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோன்னா டிஸ்கிரீட் மேட்டர் இது உதிரி உதிரியாக இருந்தால் டிஸ்க்ரீட் மேட்டர்னு சொல்கிறோம் ஸோ ஹெட்ரோஜினியஸ் மேட்டர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயில் வந்து ஒரு 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 இன்ச் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா அந்த ஒரு இன்ச் ஸ்கொயர்லேயே ஒரு பிடி மண் ஒரு பிஞ்ச் ஆஃப் சாயில் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் அதே இடத்துல இன்னொரு பிஞ்ச் ஆஃப் சாயில் எடுத்திங்கன்னா ரெண்டோட ப்ராப்பர்ட்டியும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ எல்லா டேரக்ஷன்ஸ்லேயும் அதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆக போகுது தட் இஸ் வைட் இஸ் ஹெட்ரோஜினியஸ் மேட்டர் அதே மாதிரி அன்எக்ரிகேட்டடாக இருக்கும் சாயில் அன்அக்ரிகேட்டட் ஆர் அன்சிமெண்டட் அப்படின்னா என்னன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்காது தனித்தனியாக சிங்கிள் பார்ட்டிகல்லாக இருக்கும் அப்படின்றது தான் சாயிலோட நேச்சர் ஸோ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாப்கார்ன் பீஸும் வேறு வேறு ஷேப்பில் இருக்கும் வேறு சைஸில் இருக்கும் அதே மாதிரி ஒன்று நூனோட ஒட்டாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் உதாரணமாக சொல்லலாம் பட் இங்கே சாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பிசு பிசுன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் ஹெட்ரோஜினியஸ் தான் பட் எப்படி இருக்காது அன்சிமெண்டட் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ டிஸ்கிரீட் தான் இதுவும் பட் அன்சிமெண்டட் அப்படின்னு சொல்ல முடியாது அதுதான் இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பாப்கார்ன் மாதிரி இருக்கும் சிஸ்டம் ஆஃப் சாயில் சோ ஃபேஸ் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இப்போ ஒரு மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மெட்டீரியல் வந்து எத்தனை ஸ்டேட் ஆஃப் மேட்டரில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு வாட்டர் எடுத்தோம் அப்படின்னா வாட்டர் வந்து மூணு ஸ்டேட் ஆஃப் மேட்டரலையும் எக்ஸிஸ்ட் ஆகும் சாலிட் ஃபேஸு லிக்விட் ஃபேஸு கேஷியஸ் ஃபேஸ் மூணு ஃபேஸ்லையும் எக்ஸிஸ்ட் ஆகும் தான் வந்து ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு சொல்றோம் இப்போ இந்த சாயிலை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் சிஸ்டம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எத்தனை மேட்டர் வந்து அங்கே இருக்குது அது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மேட்டர் அப்படின்னு சாயில்னு எடுத்துக்கிட்டோம்னா சாயில் கன்சிஸ்ட் ஆஃப் என்னது சாலிட் பார்ட்டிகிள்ஸ் வாய்ட் ஸ்பேஸு அந்த வாய்ட் ஸ்பேஸ்ல இட் இட் பி ஃபில்டு வித் வாட்டர் ஆர் ஏர் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் த்ரீ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிள் ஸோ அதான் வந்து ஃபேஸ் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வரதுக்கான ஒரு லாஜிக்கு ஸோ அது இல்லாமல் இந்த ஃபேஸ் சிஸ்டம் ஏன் கொண்டு வரும் அப்படின்னா ஃபேஸ் ஆஃப் மேட்டர் சேஞ்ச் ஆகும்போது இல்லை ஸ்டேட் ஆஃப் மேட்டர் சேஞ்ச் ஆகும்போது இல்லை மெட்டீரியல் சேஞ்ச் ஆகும்போது அதோட கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸும் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி அதோட பார்ட்டிக்கல் சைஸும் வந்து இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் தி ஃபேஸ் சிஸ்டம் இது இல்லாமல் பார்ட்டிகளோட டென்சிட்டி ஸோ பார்ட்டிகல் வந்து எவ்வளவு க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத வச்சும் ஃபேஸ் சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இதுதான் வந்து ரேஷனல் ஸோ இந்த திங்கை வந்து எப்படி வந்து ஃபேஸ் சிஸ்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பிடி மண் எடுத்துக்கோங்க கையில் ஸோ அந்த பிடி மண்ணை இது மாதிரி ஒரு கண்டெய்னர்லாம் ட்ராப் பண்ணுறோம் ஸோ பண்ணும்போது நம்ம நோட்டீஸ் பண்ணலாம் பெரிய தான் என்னாச்சு ரொம்ப வேகமாக கீழே விழுந்துச்சு ஸோ பெரிய பார்ட்டிகல் ஃபாஸ்ட்டாக போகும் கிராவிட்டியோட இன்ஃப்ளன்ஸ்னால சின்ன பார்ட்டிகல் அதை தொடர்ந்து பின்னாடி போகும் ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய திங்கு இதுதான் ரேஷனல் பிகைன் ஃபேஸ் சிஸ்டம் ஸோ இதை வச்சு தான் என்ன செய்கிறாங்க ஃபேஸ் சிஸ்டம் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ இப்போ சாயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஹேஸ் த்ரீ ஃபேசஸ் ஸோ வாட் ஆர் தி ஃபேசஸ் ஸோ அதை பார்ப்போம் ஸோ சாயில் சாலிட்ஸ் ஸோ இது சாயில் சாலிட்ஸ் அதே வாட்டர் ஸோ இந்த வாய்ட்ஸ் இந்த சாயில் சாலிட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு பேர் வாய்டு இந்த வாய்டில் ரெண்டு பொருள் இருக்கலாம் ஃபுல்லாக இருக்கலாம் இல்லை பார்ஷியலாக ஃபில்லாக இருக்கலாம் ஸோ ஒன்று வாட்டர் இன்னொன்று ஏர் ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு கண்டெய்னர்குள்ளே போட்டிருக்கனால இந்த வாயிட் ஸ்பேஸ் கம்ப்ளீட்லி இட் வில் பி ஃபில்டு வித் வாட்டர் ஸோ இதான் வந்து த்ரீ ஃபேசஸ் அவைலபிள் தி சாயில் ஸோ ஃபேசஸோட பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் வந்து ஹெவியர் தேன் வாட்டர் வாட்டர் இஸ் ஹெவியர் தேன் ஏர் ஸோ இதுதான் வந்து அரேஞ்ச்மெண்ட்டு ஸோ இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபேஸ் சிஸ்டம் ஆஃப் சாயிலை வந்து டெவலப் பண்ணுறோம் தேங்க்யூ